இப்போ நம்ம நார்சிஸ்ட் எடுக்கிற சில ரிஸ்க்குங்களை பற்றி பார்க்கலாம். அவங்க வந்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம், ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி பார்க்குறோம். ஆனால் அவங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு தைரியம் வர்றப்போ நம்ம பண்ணுறத பார்க்குறோம். எப்படியும் அவங்க அதே நிலைமையில் இருக்க முடியாது. அவங்களும் மற்ற, அதாவது ஒரு குழந்தை எழுந்து நடக்குதுன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது தனியாக ஒரு குழந்தைய பிறந்ததுலேருந்து நடக்கிறவங்களையே பார்க்காம உள்ளே போட்டு பூட்டி வச்சுடுவாங்க, தேவையான ஃபுட் மட்டும் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த குழந்தைய அந்த ரூமை விட்டு திறந்து பார்க்குறப்ப அதால் நடக்க முடியாது, அதுக்கு நடக்க முடியும்னு தெரியாது. ஆனால் ஒரு நார்மல் குழந்தை 1000 வாட்டி 2000 வாட்டி விழுந்தாலும் அடுத்து அடுத்து முயற்சி பண்ணி அது நடக்க கற்றுக்குது. ஏன்னா அவங்கள மாதிரியே இருக்க, நம்மள மாதிரியே இருக்க அடுத்தவங்கெல்லாம் நடந்துட்டுருக்காங்கன்றதை பார்க்குறதுனால அது நடக்க கற்றுக்குதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இவங்களும் இவங்க ஃபேர்ஸ்லேருந்து வெளிவரதுக்கான முயற்சிகள் பண்ணுறதுன்ற முதல் முயற்சியை நம்ம இதை எடுத்துக்கலாம். சமூகத்தின் கட்டுப்பாடுகளை எதிர்த்து மறுத்து சில தவறுகள் சொல்லப்பட்ட, தவறுன்னு சொல்லப்பட்ட சில விஷயங்களை செய்கிறது மூலயமா அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறப்ப அவங்களோட டோபமைன் லெவல் கொஞ்சம் அதிகமாகுது. எப்படின்னு பார்க்குறப்போ அவங்க வந்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்லேருந்து வெளிவந்து தான் ஒர்த்ன்றதை ஃபீல் பண்ணிக்கிறாங்க. தானே வந்து அவங்க என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால் சொசைட்டியால் அன்அக்செப்டடுன்னு சொல்லி கெட்டதுன்னு சொல்லியிருக்கிற விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவங்க பிரேவாக ஃபீல் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே ஹிட்டன் ஒர்க்காக இருக்குது, மறைச்சி மறைச்சி செய்கிறவங்களாக இருப்பாங்க, அதை தைரியமாக செய்ய மாட்டாங்க. செஞ்சுட்டு அவங்க மறைச்சி மறைச்சி செஞ்சுட்டு சந்தோஷப்படுவாங்க. தே ஃபீல் தே ஆர் டேக்கிங் ரிஸ்க்குன்னு நினச்சிக்குவாங்க. எமோஷ்னலி சாட்டிஸ்ஃபை ஆக ட்ரை பண்ணுவாங்க. இனிஷியலாக அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா அது வந்து அவங்க டக்கன் பண்ணிவிட்டு சர்வைவல் மோடில் பண்ணுற ஒரு விஷயமாக மட்டும் இல்லாமல், ரிஃப்ளெக்ஸாக மட்டும் இல்லாமல், அந்த நேரத்தில் அந்த தப்பு பண்ணுறதுக்காக அவங்க கொஞ்சம் ஃப்ரண்டல் லோபை யூஸ் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பித்து மேனிப்புலேஷன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மேனிப்புலேஷன்ஸாக அடுத்தவங்க நம்புகிறாங்கன்றது அவங்க, அதாவது அடுத்தவங்க நம்புகிறாங்கன்னு இவங்க நினைக்க மாட்டாங்க, தன்னால் அடுத்தவங்களை நம்ப வைக்க முடியுதுன்றது, ஒரு விஷயம் தப்பு பண்ணிவிட்டு அதை மறைக்க முடியுதுன்றதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை, செல்ஃப் ஒர்த் ஃபீலிங்கை ரொம்ப தான் திறமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். பட் இன் லாங் ரன்னில் தான் அது ஃபெயிலியர்ன்னு தெரியும். அது வந்து செல்ஃப் லவ்வை அச்சீவ் பண்ண முடியாது, செல்ஃப் ஒர்த்தை அச்சீவ் பண்ண முடியாது அவங்களுக்கு. அதனால் மறுபடியும் வந்து ரியல் லேர்னிங் நோக்கி மூவ் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் தெரியும். ஆனால் இது லாங் ப்ரொசீஜராக இருக்கும். அதனால் வந்து இந்த லேர்னிங் அவங்களுக்கு நடக்குதா இல்லையான்றதே நமக்கு தெரியாது. அது அதே மாதிரியே அந்த ரியல் ப்ரொசீஜர், ரியல் லேர்னிங், ரியலான ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி, ரியலான ரிஸ்க்கை நோக்கி அவங்க நகர்றதுக்கான பயிற்சிகளும், அதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸும் அவங்களுக்கு இருக்கிறப்போ அந்த சப்போர்ட்டும், அவங்க அதாவது அவங்களோட ஈகோ ஒத்துக்காது ஸ்ட்ரெயிட்டாக, அந்த மாதிரி கூட சப்போர்ட் பண்ண முடிஞ்சு அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்த்த அளவுக்கு நம்ம சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கப்போ, அதாவது எல்லாருமே ஒரு குழந்தை நார்சிஸ்டிக்குன்னு பிரியுது பிரிக்காததுக்கு முன்னாடியே கம்பல்சரியாக தாண்டி வர சில விஷயங்கள் இருக்குது, ஸ்கூலிங்கன்ட்டு. அந்த ஸ்கூலிங்கில் சின்ன வயசுலேயே அவங்க எடுத்துக்கக்கூடிய விஷயமாகவே நம்ம எஜுகேஷன்லேயே அந்த பயிற்சிகள், அதாவது இப்போ இருக்கிற எந்த விஷயத்தையும் எஜுகேஷனில் மாற்றாமல் அந்த ப்ரொசீஜர் மட்டும் அவங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மாறி, அந்த ஸ்பீடும் அவங்க இன்டேக்குக்கும் ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போக முடிஞ்சதுன்னா, அந்த ஃபோக்கஸ் நோக்கம், எஜுகேஷனோட நோக்கம், அந்த ப்ரொசீஜரை ஒருத்தராக ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுதுன்னா, ஒரு 1%லேருந்து ஒரு 20% வரலாம். அந்த மார்க் அது இதெல்லாம் இல்லாமல் அந்த ப்ரொசீஜராக அவங்க அந்த சிலபஸில் இருக்க ஒரு 20% விஷயத்த கூட போதும் அவங்க படிக்கிறதுக்குன்ற மாதிரி எடுத்து அதை எந்த விதத்தில் இன்டேக்காக எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியை நம்ம பண்ணுறப்போ அவங்க மொத்த விஷயத்தையும் எடுத்துக்கிற அளவுக்கான முயற்சியாக அது பின்னால் நடந்துடும் நமக்கு புரியுது. இது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.